என் வாழ்க்கையில முன்னொரு காலகட்டத்துல இருந்த ஒரு நபரை பத்தின நினைவுகள் எனக்கு மனக்கசப்ப உருவாக்குது. அந்த ஒரு நபரை நான் அளவுக்கு அதிகமா காதலிச்சே, ஆனா அந்த நபர் என்னை விட்டுட்டு என்னை காயப்படுத்திட்டு வேற ஒருத்தவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டு போயிட்டாங்க. இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க என் வாழ்க்கையை விட்டு காணாம போயிட்டாங்க. அவங்கள பத்தின எந்த விவரமுமே எனக்கு தெரியாது. அந்த ஸ்பெசிஃபிக் பர்சனுடைய நினைவுகள்னால தான் நான் பல வருஷமாக வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் இப்போ மறக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை நான் உருவாக்கிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஆனால் அவங்கள பற்றின நினைவுகள் அடிக்கடி என்னுடைய ஞாபகத்திற்கு வந்து என்னுடைய இக்கணத்தை கெடுத்துடுது. நான் இப்போ இயல்பாக இருக்கிறதுக்கு அது என்னை விடமாட்டேங்குது. நான் எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் என்னுடைய ஒவ்வொரு முயற்சியுமே தோல்வியில் போய் முடியுது. சில நேரங்களில் நான் தூங்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஞாபகங்கள் வந்து என்னை அழுகையை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா தூங்கி எழுந்திருச்ச உடனே அவங்க கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வராதா, இப்படியெல்லாம் ஒரு காலகட்டத்தில் அவங்க கூட இருந்தோம்ல அப்படிங்கிற ஞாபகங்கள் தூங்கி எழுந்திருச்ச அடுத்த நொடி வந்து தோணுது. சில பேருக்கு வேலை செய்ய முடியல, சில நேரங்களில் நல்லாவே வேலை செஞ்சிட்ருக்கேன், திடீர்னு அவங்களுடைய ஞாபகங்கள் வந்த உடனே எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அந்த வேலை எல்லாத்தையும் சொதப்பிடுறேன். ஸோ இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும், இதற்கு ஏதாவது தெரப்பி இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி என் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் என்னோடய பேஷண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்டேஜில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். முதல்ல நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், கசப்பான நினைவுகள் எப்போ எதுனால உருவாகுது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதாவது சில பேர் சொல்வாங்க, பழைய நினைவுகள் வந்த உடனே ஃபுல்லாக மைண்ட் அப்செட் ஆயிடுச்சுப்பா, என்னன்னே தெரியல, காலையிலிருந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் யாருமே யோசிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு பாயிண்டில் அந்த பழைய நினைவு தூண்டி விட்டுச்சு அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். அந்த யோசிக்கக்கூடிய திறன் நிறைய பேர்கிட்ட இருக்காது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இனிமே ஞாபகப்படுத்திக்கோங்க, நான் சொன்ன விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கு மைண்டு திடீர்னு அப்செட் ஆகுது இல்லையா, அது எந்த டேர்னிங் பாயிண்டில் உங்களுக்கு அப்செட் ஆகுது அப்படிங்கிற முதல் பாயிண்ட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த திறன் நிறைய பேர்கிட்ட இருந்தாலுமே சில பேர் பாருங்கள் நிராகரிச்சிருவாங்க, இந்த மனுஷன் வந்து இப்படி ஒரு பேரை வச்சு கூப்பிட்டாரு, அந்த பேரை கேட்டதுக்கு பிறகு தான் எனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற விஷயம் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நிராகரிச்சிருவாங்க. ஸோ தெரிஞ்சோ தெரியாமலேயோ அதை நீங்கள் இக்னோர் பண்ணுறதுனால அந்த நினைவுகள் திரும்ப 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 உங்களுடைய வாழ்க்கையில் கரையான் மாதிரி அரிச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பர்சன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையை விட்டு தூரமாக போயிட்டாங்க, ஆனாலும் அவங்களுடைய ஞாபகங்கள் உங்களுடைய ஆள் மனசில் எப்போவுமே அது தங்கி தான் இருந்துக்கிட்டுருக்கு. அந்த ஆள் மனசில் தங்கிட்டுருக்கக்கூடிய அந்த நினைவுகளெல்லாம் எப்படியெல்லாம் வெளியில் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சில பேருக்கு அந்த ஸ்பெசிஃபிக் பர்சன் கூட சேர்ந்து கேட்ட பாடல்கள், அவங்கள நான் காதலிச்சிட்ருக்கும் பொழுது இந்த கொடைக்கானல் அப்படிங்கிற இந்த எஃப்எம் ரேடியோவில் இந்த பாட்டை கேட்டேன், அப்படியே நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், அவங்கள பார்க்கறதுக்காக நான் ஓடோடி போவேன், இன்றைக்கி அதே பாட்டு என் காதில் விழுது, அவங்க இன்றைக்கி என் வாழ்க்கையில் இல்லையே அப்படின்னு சொல்லி மன வருத்தமாக இருக்குது, என் வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை இழந்துட்டேன் அப்படிங்கிறத நினச்சி இன்றைக்கி கூட நான் கவலைப்பட்டுட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறத சில பேர் அப்செட் ஆவாங்க. இன்னும் சில பேர் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறே பாருங்கள், ஒரு பொண்ணு என்கிட்ட சொன்னாங்க, என்னுடைய பர்த்டே அன்னைக்கு கேண்டில் வந்து வாங்க மறந்துட்டாங்க என்னோடய ஃபேமிலியில் இருக்கவங்க, அப்போது நான் யாரை லவ் பண்ணினோ அவங்களுடைய அப்பா தான் வந்துட்டு கேண்டில் வாங்கிட்டு வந்து வேக வேகமாக எனக்காக கொடுத்தாரு
ஓகேங்களா? ஸோ என் வாழ்க்கையில் எந்த ஒரு இடத்துலையுமே வந்துட்டு கேண்டலை பார்த்தா அவங்களோட ஃபேமிலி ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? எப்போவுமே அவங்களுடைய ஞாபகம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். கேண்டலை பார்த்தேன்னா என் மைண்ட் வந்து அப்செட் ஆகிடுது அப்படின்னு சொன்னாங்க. கான்செப்ட் புரியுதுங்களா? அப்போ பாருங்கள், கேண்டலை நம்ம பார்க்காம இருக்கவே முடியாது. நம்ம வாழ்க்கையில் கேண்டில் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ரிப்பீட்டடாக பார்த்துட்டே தான் இருப்போம். அப்போ பார்க்கும் போதெல்லாம் மனசு கஷ்டமாச்சுன்னா, பார்க்கும் போதெல்லாம் பழைய நினைவுகளெல்லாம் எழுந்திருச்சிருச்சுன்னா, நாம் நிம்மதியாக இருக்க முடியாது. அந்த பிரிவு ஏதோ ஒரு ரீசனால் நடந்திருக்கலாம், ஆனால் நமக்கு நிம்மதி டோட்டலாக க்ளோஸ் ஆகிடும். சில பேர் சொல்கிறாங்க, நான் மல்லிகைப்பூ வாசத்தை பார்த்த உடனே என்னோட அக்காவோட மேரேஜ் தான் எனக்கு ஞாபகம் வருது. என்னோட அக்கா வந்து ரீசண்டாக இறந்து போயிட்டாங்க, அதனால் இன்னுமே அது கவலையை கொடுக்குது. என் அக்காவோட மேரேஜில் வந்து அந்த மல்லிகைப்பூ வாசனை வந்து அடிச்சிட்டே இருந்துச்சு. அந்த மல்லிகைப்பூ வாசனை எங்கே அடித்தாலும் என் அக்காவுடைய மேரேஜ் தான் எனக்கு ஞாபகம் வரும். அது கூடவே சேர்ந்து எனக்கு அழுகையும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாடல்கள், சில குரல், சில பேரை வந்து யாராவது உச்சரிக்கும் போது இது மட்டும்தான் ஒருத்தவங்களுடைய பழைய ஞாபகங்களை வந்துட்டு தோண்டி எடுத்துகிட்டு வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஒருவேளை அவங்க கூட நீங்கள் வாழ்ந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய தொடு உணர்வை உங்களுடைய பாடி சுமந்துக்கிட்டே தான் இருக்கும். அவங்க உங்ககிட்ட பேசின அந்த குரலை உங்களுடைய காதுகள் எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே தான் இருக்கும். இது எல்லாமே ஸ்டோர் ஆகி, தொடு உணர்வு, சொல் செயல், இது எல்லாமே ஸ்டோர் ஆகி உங்கள் ஆள் மனசில் அடியில் அப்படியே தங்கியிருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்களை பார்க்கும்போது எழுந்திருச்சு வந்து உங்களை அப்செட் ஆக்கும், உங்களை டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போகும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் விஷயம் சொன்னேன் இல்லையா, இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஞாபகம் எப்போ எனக்கு உருவாச்சு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். எந்த பாயிண்டில் எனக்கு இந்த ஞாபகம் வந்தது, இந்த மன தாக்கம் எந்த பாயிண்டில் எனக்கு வந்தது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க. அப்படி நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அந்த பழைய நினைவுகள் வந்து உங்களுடைய மனசை தாக்காமல் காப்பாற்ற முடியும். அண்ட் ரெண்டாவது தெரப்பி என்ன அப்படின்னு சொன்னால், கசப்பான நினைவுகள் இருக்கு இல்லையா, அந்த கசப்பான நினைவுகளுக்கு எதிர்மாறான செயல்களை நீங்கள் செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும். அதற்கு பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் சொல்கிறத, சைலண்ட் கில்லர் தானே கசப்பான நினைவுகள். அது ஒன்றும் ஆக்ரோஷமாக ஆய் உய் அப்படிலாம் கத்துறது இல்லை இல்லையா, சைலண்ட்டாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நினைவுகளை தூண்டி விடுது. அப்போது அதற்கு எதிர்மாறான செயல் என்ன, மனதை தெளிவுபடுத்தக்கூடிய, மனதை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரே சிறந்த ட்ரீட்மெண்ட் தியானம். ஓகேங்களா? நீங்கள் தியானத்தை கண்டிப்பாக எடுத்துக்கணும். அப்போது பாருங்கள், கசப்பான நினைவுகளுக்கு எதிர்மாறான செயல் என்ன அப்படின்னா, மனதை தெளிவுபடுத்தக்கூடிய தியானமே சிறந்தது. மூன்றாவது ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின் சொன்னால், பிறர் பார்த்தீங்கன்னா, யாராவது சில பேர் எல்லார் வாழ்க்கையிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜோவியலாக இருப்பாங்க, ரொம்ப ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கொண்டாடிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுடைய சோகங்கள் இருக்கோ இல்லையோ ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப ஜாலியாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்கள நீங்கள் ஒரு வியூவராக கவனிங்க, ஓகேங்களா? அவங்கள ரோல் மாடலாலாம் நீங்கள் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன மாதிரியான கிரின்ஜ் எல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தூரத்தில் இருந்து ஒரு வியூவராக பாருங்கள். ஓகேங்களா? அதில் நீங்கள் இன்டர்வியூர் ஆகக்கூடாது, நீங்கள் ஒரு வியூவராக மட்டும் இருந்து பாருங்கள். உங்களுக்கே தெரியாமல் சிரிப்பு வந்துடும். ஓகேங்களா? இதை விட பெரிய ட்ரீட்மெண்ட் வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கு பிறகு உங்களுக்கே புரியும், இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது புரிய வரும். அது மட்டும் இல்லாமல் இதிலிருந்து நம்ம எப்படி டெவலப் ஆகி நாம் எப்படி சந்தோஷமாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் பிறர்கிட்ட இருந்து உங்களால் கற்றுக்க முடியும். ஸோ அதனால் பிறர் ஜாலியாக இருக்கிறத ஒரு வியூவராக இருந்து கவனிங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
மேலும் எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் ஜாயின் பண்ணணும் அல்லது லவ் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ் லவ் அட்ராக்ட் மணி அட்ராக்ட் ஜாப் அட்ராக்ட் இது போல் ஏதாவது உங்களுக்கு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.